பாட்காஸ்ட் மார்னிங் கஃபே. மார்னிங் கஃபேயோட அடுத்த இம்பார்ட்டன்ட் பகுதி லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து பியூட்டி டிப்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பிரசன்னா சொல்ல போறாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் சொல்ல போறாங்கிறத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், ஐம் பிரசன்னா தேவி ஹியர். இன்னைக்கு நம்ம பார்க்குறது எப்படி லென்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் லென்ஸை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் கண்ணில் ஆஃப்டர் யூஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லென்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சி ஹியர், ஐ எம் யூஸிங் அ டே லென்ஸ் ஃபார் ஹர். லென்ஸ் சூஸ் பண்ணுறது அவங்கவுங்களோட பியூப்பிள் கலர்லேயும் சூஸ் பண்ணலாம். ஃபேன்சி லென்சஸும் இப்போ நிறைய கிடைக்குது நமக்கு, க்ரீன், ப்ளூ. ஸோ உங்களோட கொஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் லென்ஸை ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம். See here, I have taken the lens. Look up. Look in that corner. Slowly look down. Slowly. Yeah, look down. Look up. Look down. Close your eyes. Relax. Open your eyes. See, the lens is set now. இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் டு அப்ளை. இதே மாதிரி நம்ம இன்னொரு கண்ணுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இட் வில் ஜஸ்ட் டேக் ஓன்லி ஃபியூ செகண்ட்ஸ் ஃபார் யூ டு அப்ளை அ லென்ஸ், பட் த பியூட்டி வில் இன்ஹான்ஸ் மோர். எப்பெல்லாம் நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுறோமோ நம்ம கண்ணு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் யூஸ்வலாக இருக்கிறத விட. லுக் இன் திஸ் கார்னர். ஓப்பனா look down, look up, close your eyes, relax, open. Yeah, don't fret. மங்களா இருக்கும் கொஞ்ச நேரம், don't bother. Okay, இப்போ இவங்களுக்கு பியூர் ஹேசல் அப்படிங்கிற ப்ரௌன் கலர் லென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்க, அவங்களோட கண்ணு முதல்ல இருந்ததை விட இன்னும் கூட அட்ராக்டிவாக தெரியும். அண்ட் எனி டைம் நீங்கள் காஸ்மெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, அன்லஸ் அன்டில் யூ நாட் அலர்ஜிக் டு ஃபாரின் பாடிஸ். அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் அலர்ஜிக் சென்சிட்டிவ் இருக்குன்னா ஜஸ்ட் ட்ரை, டோன்ட் ட்ரை இட். அண்ட் நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் இருக்கும். ட்ரை ஐஸ் கேட்டகரி பீப்புள் எப்போவுமே லென்ஸை ஆப்டே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புட் இட் அக்ராஸ், நெவர் ஆப்ட் ஃபார் அ லென்ஸ். ட்ரை ஐஸ் இருக்கவங்க அண்ட் பவர் இருக்கவங்க உங்கள் பவருக்கு ஏற்ற மாதிரியான லென்ஸை அப்ளை பண்ணி பெனிஃபிட் பண்ணுறது இன்னும் பெட்டர். நீங்கள் உங்கள் பவர் இல்லாத லென்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. That will sensitize your eyes. And lens oda pros and cons பார்த்தீங்கன்னா, whenever you are using any lens, உங்களோட லென்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும், உங்கள் கை க்ளீனாக இருக்கணும், சானிடைஸ் பண்ணி க்ளீனான ஹேண்டில் தான் லென்ஸை தொடணும். அண்ட் லென்ஸ் கண்டெய்னர்ஸை க்ளீனாக வச்சுக்கணும், ஸ்டெரைலாக வச்சுக்கணும். சொல்யூஷனை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் லென்ஸ் சொல்யூஷனை வந்து கண்டாமினேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு லென்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை நீங்கள் தடுக்கலாம். அண்ட் நிறைய டைப் ஆஃப் லென்சஸ் அவைலபிளாக இருக்குது. டே லென்ஸ், வீக், ஒரு மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுற லென்ஸ் எல்லாமும் இருக்குது. அண்ட் டிஸ்போசபிள் ஒன் டே லென்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ உங்களோட பேக்கிங்கை ப்ராப்பராக படித்து அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். தூங்கும் போது லென்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா தூங்குறையில் உங்களோட ஐபால்க்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. அண்ட் லென்ஸ் எங்கேயாவது போய் சொருகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறையா அப்பர் ஐலிட்டில் போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பெட்டர் லென்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்டெரைலான பாக்ஸில் வச்சு சொல்யூஷனில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறது பெட்டர். தூங்கையில் லென்ஸ் போட்டுக்காதீங்க மேக்ஸிமம். ஐ ஹோப் இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியராக இருந்திருக்கும். அண்ட் லென்ஸோட யூசஸ் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நிறைய கற்றுட்டு இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களை இதோட யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.